ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். இன்னைக்கு அபிஸ் டிலைட்டில் நம்ம வெஜ் சீஸ் பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் நம்ம பர்கர் பேட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பர்கர் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம பர்கர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பர்கர் பேட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், ஜஸ்ட் சாட்டே பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து 1 மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துக்கோங்க சாப் பண்ணி. 1/4 கப் வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஆரிகானோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, சாட் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 சீஸ் க்யூப்ஸ் வந்து கிரேட் பண்ணி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சீஸ் வந்து இதில் மெல்ட் ஆகிடும். 1/4 கப் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா, இது வந்து ஈரத்தன்மை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு உங்கள் பேட்டி வந்து எண்ணெய் உரியாது. ஸோ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட்லெட் மாதிரி தட்டிக்கோங்க. சைஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளாட்டனாக இருக்க மாதிரி கட் தட்டிக்கோங்க. இந்த சைஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பர்கர் பன்னோட சைஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த உருளைக்கிழங்கில் 3 பேட்டி வரும். ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இது 2x the size நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ ஒரு பிளேட்டில் மைதாவும் தண்ணியும் வந்து சேர்த்து கலந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட பர்கர் பேட்டியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பவுலில் பண்ணிங்கன்னா அது வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இது கிளம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பர்கர் பேட்டியை இதில் ஃபஸ்ட்டு இம்மர்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் கோட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பர்கர் வந்து உள்ளே எல்லாமே வெஜ்ஜீஸ் எல்லாமே வெந்தது தான், மேலே மட்டும்தான் நமக்கு கிறிஸ்பியாக ஆகணும். ஸோ ஒரு சைடு கோல்டன் ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. ஸோ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட பேட்டியை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பேட்டி ரெடி. ஒரு பேனில் பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதில் பர்கர் பன்னை 2 கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் மயனீஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன். இது கம்மி அளவு அதிக அளவு, கெச்சப் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், சில்லி சாஸ் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ நம்மளோட சாஸ் வந்து ரெடியாக இருக்கு. இப்போ வந்து பர்கர் பன்னில் இந்த சாஸை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பர்கர் பேட்டி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லெட்யூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் நான் வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா பர்கர் பன் வச்சு அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான வெஜ் சீஸ் பர்கர் ரெடி. இதுக்குள்ள நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ வேணும்னாலும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம்.
ஸோ நம்மளோட சூப்பரான வெஜ் சீஸ் பர்கர் ரெடி. உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வர மற்ற ரெசிபீஸையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட்